இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுக்குமே தனிப்பட்ட கலாச்சார அடையாளங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் கற்பனை அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா ஆளுநர் RN ரவி பேசியிருக்கார். என்னப்பா எப்போ பார்த்தாலும் உளறுவார் அவரா அப்படின்னு கேட்டால் அவரே தான். நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஆளுநர் RN ரவி சொல்லியிருக்கார். ஆனால் மொழிவாரி மாநிலங்கள் தான் பிரிக்கப்பட்டதா மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆளுநருக்கு என்னாச்சு, உடம்பிடமும் சரியில்லையா இல்லை? பேசுவோமா? மோடி எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி அந்த மாநிலத்தினுடைய உடையையும் கலாச்சாரத்தையும் பற்றி பெருமையாக பேசுவார். ஆனால் ஆளுநர் RN ரவி மோடிக்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கார். சீக்கிரமே பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை நெட்டிசன்கள் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னு பேசுவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். தயிர் சோறு சாப்பிட்டா போத தலைக்கேறி ஒருவேளை இப்படி பேசுவாங்கன்னு நெட்டிசன்கள் சில பேரை பற்றி பேசுகிறாங்க. அதில் நம்மளும் ஒருத்தரா உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன்னா ஓஞ்சிருவேன் போலையே அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் மாளிகையை நோக்கி நம்ம தொடர்ந்து ஏகப்பட்ட விடயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆளுநருக்கு அந்த மாளிகையே தேவையில்லை, அவருக்கு செக்ரட்டரியேட்டில் ஒரு சின்ன ரூம் கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வலியுறுத்தி ஆளுநருக்கு ஆளுநர் மாளிகை எதற்குங்கிற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து அரசியல்வாதிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற கதை. இப்போ புதுசாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தெலுங்கானா அப்படிங்கிற அந்த மாநிலம் உருவானதற்கான வரலாறை பற்றி தெரியாமல் தெலுங்கானா அந்த மாநிலம் உருவான நாளில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தலைவர் கிளம்பி ஊட்டியில் போய் துணைவேந்தர்களுக்கான மாநாடை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் போய் சில விஷயங்களை பேசியிருக்காரு. நாட்டில் தமிழ்நாட்டில் கற்றல் முறையிலையும் கல்வி முறையிலையும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னோடியான ஒரு மாநிலமாகவும் கல்விக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலமாகவும் அதிகமான கற்றோர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாகவும் பள்ளிக்கல்வியை அதிகமான அளவில் முடித்த மாணவர்களாகவும் 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% ரிசல்ட் கொடுத்த மாணவர்களாகவும் அதுக்கப்புறம் நீங்கள் நீட் எக்ஸாம் வச்சு என்ன எக்ஸாம் வச்சாலும் அதில் பாஸ் ஆகி இன்றைக்கி கலெக்டராகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் கூகுள்லேயே போய் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழனுக்கு பெருமை இருக்குது அப்படின்னா எங்கள் மாநிலத்தில் என்ன பெருமை இருக்குது, எங்களுடைய கல்வி முறை எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நாகாலாந்து மாதிரியான ஏரியாக்களில் வேலை பார்த்துட்டு அந்த ஏரியாவினுடைய கல்ச்சரே தெரியாமல் இன்றைக்கி நாட்டினுடைய கலாச்சாரம் எல்லாத்துக்கும் ஒன்று தான், பாரதத்துக்கான கலாச்சாரம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டறிவும் ஏட்டறிவும் இல்லாத அந்த பாமரனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் ரவிக்கு ஏதோ போனா போகுதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்துருவோம். தெலுங்கானா மாநிலம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த மாநிலம் வந்து உருவான வரலாறு வந்து ஆளுநர் ரவிக்கு தெரியுமா தெரியாதாங்கிற கேள்வியை நெட்டிசன் கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா தெலுங்கானா மாநிலத்துக்கான வரலாறு என்னங்கிறதே ஆளுநர் RN ரவிக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்னா தனி மாநில அந்தஸ்து கேட்டு 60 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தின மாநிலம் தான் தெலுங்கானா. அதனுடைய பிறந்தநாளை இன்றைக்கி ரொம்ப செலிப்ரேட்டாக கொண்டாடியிருக்காங்க. 2014 தான் தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் 29வது மாநிலமாக நம்ம நாட்டில் வந்து உருவாக்கப்பட்டது. மொத்தம் 119 தொகுதிகள்னு சொல்லிட்டு இங்கே உருவாக்குனாங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட மாநிலம் தான். அப்போ ஆந்திராவில் தெலுங்கு மொழி பேசலையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆந்திராவில் தெலுங்கு மொழி பேசினாலுமே ஆந்திராவிலிருந்து சில காரணங்களுக்காக வந்து மாற்றப்பட்டது தான் இந்த தெலுங்கானா அப்படின்னு பிரிஞ்சு போனது தான் தெலுங்கானா மாநிலம். இந்தியாவில் அதுக்கு முன்னாடியே வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற மாகாணத்துலேருந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநிலங்கள் சதன் ரீஜியனில் உருவாச்சு. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகவை ஆட்டுவிக்கக்கூடிய 4 மாநிலங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா, பீகார்லேருந்து ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசத்துலேருந்து உத்தரகாண்டு, அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்துலேருந்து சத்தீஸ்கர், இதெல்லாம் உருவானது எல்லாமே நிர்வாக காரணங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டதே தவிர மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ 1956 அந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாங்களே அப்போ உருவானது தான் மொழிவாரி மாநிலங்கள். இப்போ உருவாக்கப்பட்டதுலாம் நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்ட மாநிலங்கள்னு சொல்லிட்டு ஆளுநர் RN ரவி பேசியிருக்கார். மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. நிர்வாக ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை மையப்படுத்தி தொடர்ந்து அரசியல்வாதிகளும் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆனால் ஆளுநர் RN ரவி பேசின விஷயங்களில் மட்டும் ஏகப்பட்ட குறைகளையும் குற்றங்களையும் தொடர்ந்து நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க.
அப்படி என்ன பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, தெலுங்கானாங்கிற மாநிலம் மொழிவாரி மாநிலமாக உருவானச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. தெலுங்கானாவில் ராஷ்ட்ரிய சமிதி கட்சி அப்படிங்கிற சந்திரசேகர் ராவ் இன்றைக்கி ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. காங்கிரஸும் பிஜேபியும் இன்றைக்கி கலண்டு ஓடி போய் அவர் தனியாக வந்து ஒரு ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படி ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து காங்கிரஸ் ஒரு பிளான் போட்டுச்சு, ஆனால் பிஜேபி ஒரு பிளான் போட்டுச்சு, ஆனால் ரெண்டு பேருக்கும் கல்தா கொடுத்துட்டு அவர் வந்து தனியாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது வேறு விஷயம். ஆனால் பொட்டி ராமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், பொட்டி ஸ்ரீராமலுன்னு சொல்லிட்டு அவர் நடத்துகிற உண்ணாவிரதம் தான் தெலுங்கானா மாநிலத்தில் உண்ணாவிரதத்தின் மூலியமாக ஒரு விடயத்தை வந்து சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக உருவாச்சு. கருணாநிதி மாதிரி வந்து உருது மற்றும் தெலுங்கில் வந்து நல்ல புலமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவ் ஒட்டுமொத்தமாக தெலுங்கானா மாநிலத்தை கைப்பற்றினார். அப்படிப்பட்ட தெலுங்கானா மாநிலம் உருவான விதத்தை பற்றின, வரலாறை பற்றின எந்த விதமான ஐடியாலஜியுமே இல்லாத ஆளுநர் ஆர்என் ரவி இன்றைக்கி பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, கன்னடம் பேசக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் கிடையாது, எல்லாரையுமே கோபப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சரி, ஏன் அவர் அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மாநிலங்களுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சாரங்கள் எதுவுமே கிடையாது, இந்தியா முழுவதுக்கும் பாரதம்ங்கிற ஒரே கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்தியா முழுவதும் ஒரே கலாச்சாரமா? நீங்கள் வேலை பார்த்த நாகாலாந்தில் மஞ்சள் நிற ஆடை அணியாமலோ, அதில் கருப்பு நிற உடை இல்லாமலோ, அதில் பூக்கள் இல்லாமலோ மக்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நாகாலாந்தில் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியில் போயிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 29 மாநிலத்திலையும் என்னென்ன உடை உடுத்திருக்காங்க, என்னென்ன உணவு சாப்பிடுவாங்க, உணவு அடிப்படையிலையும் உடை அடிப்படையிலையும் அவங்க பேசக்கூடிய மொழி அடிப்படையிலையும் எப்படி கலாச்சாரங்கள் மாறுபட்டு நிற்கிது அப்படிங்கிறத ஆளுநர் ஆர்என் ரவி அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய நேரம் இது. ஆந்திராவில் ஹேண்ட்லூம் ட்ரெஸ்ஸஸ் குர்தா தோத்தி போடுவாங்க, ஜம்மு காஷ்மீரில் பீரன் அப்படிங்கிற ட்ரெஸ் போடுவாங்க, ஹரியானாவில் தாமன் அண்ட் பக்ரி ஜாரிஸ் அப்படிங்கிற ட்ரெஸ் போடுவாங்க, ஹிமாச்சலில் ஜாக்ரா லெகந்தா போடுவாங்க, அதுக்கப்புறம் கேரளாவை பொறுத்தளவுள்ள முண்டம் நெறியாத்தம் அப்படிங்கிற ட்ரெஸ் போடுவாங்க, கர்நாடகாவில் சில்க் சாரி அண்ட் பாஞ்சி போடுவாங்க, தமிழ்நாட்டில் வேட்டி சேல பாவாடை கட்டுவாங்க, குஜராத்தில் காங்கிரி சோலி அண்டு கிடியூ அப்படிங்கிற ட்ரெஸ் போடுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சார அடிப்படையில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். பஞ்சாபில் பாட்டியாலா சல்வார் அண்டு சுடிதார் குர்தா போடுவாங்க, சிக்கிமில் ஹாஞ்சு பக்ரு அண்ட் கோ இது யூஸ் பண்ணுவாங்க, மத்திய பிரதேசத்தில் லெகன்கா அண்ட் சோலி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரத்தை வலியுறுத்தி அவங்க பண்ணக்கூடியது. மகாராஷ்டிராவில் நவ்வொழி அண்ட் பாக்டி, மணிப்பூரில் பாண்டிஸ் தோத்திஸ் போடுவாங்க, ராஜஸ்தானில் கேங்ராஸ் பவுசஸ் அண்டு அங்கார்கா அப்படிங்கிற ட்ரெஸ் போடுறாங்க, தெலுங்கானாவில் சல்வார் கமிஸ் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக, அதுக்கப்புறம் திரிபுராவில் ரிசா அண்டு ரிக்வானி போழக் அப்படிங்கிற ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் லுங்கி அதிகமாக கட்டுறாங்க, உத்தரகாண்டில் தோத்தி அண்ட் சுடிதார் பண்ணுறாங்க, வெஸ்ட் பெங்காலில் ரெட் கலர் ட்ரெஸ் அதிகமாக ஃபெமிலியராக வந்து போகக்கூடிய மக்கள் ரெட் கலர் ட்ரெஸ்ஸாக அதிகமாக போடுறாங்க, அருணாச்சல பிரதேசத்தில் முசால்க் அண்ட் குர்டான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, கோவாவில் கஸ்தி அப்படிங்கிற ட்ரெஸ், அஸ்ஸாமில் தோத்தி அண்டு கமோச்சா அப்படிங்கிற அவங்களுடைய பாரம்பரிய உடை இருக்குது, சத்தீஸ்கரில் லுண்டா அண்டு பாத்திக் அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, ஜார்க்கண்டில் பாஞ்ச் அப்படிங்கிற ட்ரெஸ், மேகாலயாவில் தாரா அண்டு தமண்டா அப்படிங்கிற ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, மிசோரமில் கவ்ரோச்சி அப்படிங்கிற ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க, நாகாலாந்தில் அங்கானி அப்படிங்கிற ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஒடிசாவில் சாம்பல்புரி சாரீஸ் அதிகமாக கட்டுறாங்க, அதுக்கப்புறம் பீகாரில் சாரீஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, சித்தாஞ்சல் அப்படிங்கிற ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரிய அவங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். இது எதுவுமே தெரியாமல் ஆர்என் ரவி கடந்து உளறி கொண்டுக்கிட்டு இருக்கார். இவ்வளோ கலாச்சாரங்கள் இருக்குது இந்தியாவில். மோடி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று பேசும்போது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 29 மாநிலங்களுக்கும் நேரடியாக அவர் போய் நின்று பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்தந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரம் சார்ந்த உடையை உடுத்திட்டு போவார். இதெல்லாம் ஆளுநர் ஆர்என் ரவி நேரில் பார்க்குறாரா இல்லை டிவியில் பார்க்குறாரா அப்படிங்கிறதே தெரியல. இந்த கேள்விகள் எல்லாம் ஆளுநர் ஆர்என் ரவியை பார்த்து நெட்டிசன்கள் பின்னி பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. வெளியில் வந்து உலகத்தை பாருங்கள், உலகம் ரொம்ப பெருசு. இங்கே இந்தியாவில் வந்து கலாச்சார ரீதியாக ஏகப்பட்ட உடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவு அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் சோறு சாப்பிட்றாங்க, அதே நேரத்தில்
கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் அவங்களுடைய ஃபுட்டு வந்து மலை ரீதியான ஊர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டு யூஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்கும், மகாராஷ்டிராவில் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்கும், பஞ்சாபில் அதிகமாக சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃபுட்டு வைஸாகவும் மொழி ரீதியாகவும் உடை ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிறைந்தது தான் இந்தியா. இது எதுவுமே தெரியாமல் ஆளுநர் ஆர்என் ரவி உளறிக்கொட்டக்கூடிய விடயங்கள் அப்படிங்கிறது, ஆளுநராக இருக்கிறதுக்கே ஆளுநர் ஆர்என் ரவிக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட இந்த நாட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து ஆளுநர் ஆர்என் ரவியை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாநிலத்தினுடைய உப்பை தின்று கொண்டு இந்த மாநிலத்தினுடைய வரியிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய காசை சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாநிலத்துக்கு மக்களுக்கு எதிரான அவர்களுடைய கலாச்சாரத்தையே கிண்டல் செய்யக்கூடிய ஆளுநர் ஆர்என் ரவியை இந்த மாநிலத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் ஆர்என் ரவி மீது பாஜகக்காரர்களுக்கும் சில நபர்களுக்கும் பற்று இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் இப்போது கண்ணாடி மேலேயே கல்லெறிஞ்ச கதையாக பாஜகக்காரவங்களுடைய கலாச்சாரத்தையே கலாய்ச்சிருக்கார். ஆளுநர் ஆர்என் ரவிக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, எப்படி யார் மூலியமாக வந்து ஆளுநராக பதவியேற்றாரோ அவங்களையே கலாய்ச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஆளுநர் ஆர்என் ரவியினுடைய வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது. அவர் எவ்வளோ பெரிய ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் வந்து ஒரு படித்து தான் வந்து ஐபிஎஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டார். இந்தியா முழுவதும் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற வார்த்தையை எங்கேயோ படிச்சுட்டார் போல, அந்த வார்த்தையை மட்டும் மையமாக வச்சுட்டு எல்லா மாநிலங்களுக்குமே வந்து ஒரே கலாச்சாரம் தான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். ஒவ்வொரு மாநிலத்திற்குமே ஒவ்வொரு கலாச்சாரமும் பாரம்பரியமும் பண்பாடும் உடை ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் மாறுபட்டு நிற்கிது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சிக்காத ஆளுநர் ஆர்என் ரவி தமிழ்நாட்டில் கல்வி முறையை மாற்றணும்னு சொல்லக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாடெல்லாம் நடத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள்லாம் கடந்து சிரிக்கிறாங்களா ஆளுநர் ஆர்என் ரவி பேசக்கூடிய விஷயத்தை பார்த்து. ஊட்டியில் ஊட்டி மல்ல பியூட்டி உன் பேர் என்னம்மாங்கிற பாட்டை வந்து பாடிட்டு போயிடலாம் போல் ஆளுநர் ஆர்என் ரவி முன்னாடி. அந்த மாதிரி ஊட்டியில் இருக்கக்கூடிய பியூட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் ஆர்என் ரவியினுடைய பேச்சு தான் அங்கே மிகப்பெரிய அளவிலான பியூட்டி. அந்த பியூட்டியான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் தான் ஆளுநர் ஆர்என் ரவி. தொடர்ந்து ஆளுநர் ஆர்என் ரவி வித்தியாசமான பேச்சுக்கள் மூலிமா மக்கள் மத்தியில் சோகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், எப்படின்னா அந்த வெயிலில் அதிகமாக இருக்குல்ல, அப்போது கோடைக்கால விடுமுறையெல்லாம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1-5 வரைக்கும் வந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கும், 6th-12 வரைக்கும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரியான செய்திகள்லாம் ஏன் அப்படின்னா ஆளுநர் ஆர்என் ரவிக்கு ஹீட்டு தாங்கலை. அப்போ என்ன பண்ணுறாரு, ஊட்டியில் போய் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கிற துணைவேந்தர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர் மாநாடெல்லாம் வைக்கிறேன். ஆனால் துணைவேந்தர்கள் மாநாட்டில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் முன்னாடி அவர் பேசக்கூடிய பேச்சு தமிழ்நாட்டில் கல்வி முறையை மாற்றணும்னு சொன்னால் எல்லா துணைவேந்தர்களும் கிடந்து சிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கல்வி முறையை மாற்றணுமா, இவர் என்னப்பா இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியல அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகி தான் பேசின மேடையிலேயே ரொம்ப அவமானமாக அவர் போய் உட்கார்ந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்கள். யாருமே அவரை மதிக்கலைன்னு சொல்லும்போது ஒரு அவமானமாக இருக்கும்ல, ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ எதுவுமே தெரியாமல் அவர் ஒரு விஷயத்தை பேசும்போது அந்த சபையில் வந்து படித்த துணைவேந்தர்கள் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது இந்த சிரிப்புகளையும் ஏளனங்களையும் தாங்கிக்கிட்டு அவர் ஆளுநர் ஆர்என் ரவி இன்னமும் இந்த நாட்டில் இருக்கார், மக்களுடைய வரிப்பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டில் சென்னையெல்லாம் ஆளுநர் ஆர்என் ரவி இன்னமும் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு அவமான சின்னமாக அவர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஆளுநர் ஆர்என் ரவிக்கு பிரசாத் சிக்னேச்சர் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்குது. இப்படிப்பட்ட ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும்போது அதையும் தாண்டி தமிழக மக்களுக்காக ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதனால் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது தான் மக்களுக்கு நம்முடைய கலாச்சாரம்னா என்ன, பண்பாடுனா என்ன, பாரம்பரியம்னா என்ன, நம்முடைய கல்வி முறை எவ்வளவு தூரம் சிறந்திருக்கு, நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்குது மற்ற மாநிலங்களில் இருந்து அப்படின்னு. ஏன்னா நீங்கள்லாம் நாகாலாந்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க, ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் உள்ளே என்ட்ராகும் போது தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய அகண்ட அறிவு இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
ஏன்னா வடகிழக்கு மாநிலங்களில் பணியாற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் படிப்பறிவு கம்மி அப்படிங்கிறதுனால அதுக்காக அந்த மக்கள் நம்ம குறை சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கே ரோடு கூட போட முடியாமல் சூழ்நிலையும் கல்விக்கூடங்கள்லாம் ரொம்ப பாலடைஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையிலையும் தான் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. அதுக்கு அந்த மாநிலத்தினுடைய தட்பவெட்ப சூழ்நிலையும் காரணம்ங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதுக்கு காரணம். அப்படிப்பட்ட மாநிலங்களில் வேணால் நீங்கள் போய் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை ஏற்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய மாநிலங்கள், இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான மாநிலங்களில் வந்து நீங்கள் கதை சொல்கிறது, கதை அளக்கிறது, உங்களுடைய ஏதாவது ஒன்று உளறி வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புற கதையாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் ஆளுநர் ஆர்என் ரவி கூடிய விரைவில் நிறுத்திக்கிட்டார் அப்படின்னா, ஏதாவது சாப்பாடு இப்பாடு ஆளுநர் ஆர்என் ரவிக்குன்னு சொல்லிட்டு மாளிகையில் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை கொடுக்குறத சாப்பிட்டுப்பிட்டு அவர் வாட்டுக்கு ஜாலியாக இருக்கிற காலத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கடுத்ததுக்கு மோடியவே அவர் கிண்டல் பண்ணி பேசியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு தைரியம். போகிற இடங்களில் பூரா நரேந்திர மோடி அவர்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய கலாச்சார உடையில் தான் போவார். நம்ம பஞ்சாப் போனார்னா அதுக்கேற்ற மாதிரி டர்பன் கட்டிக்குவார். இப்படி மோடி வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தையும் உள்வாங்கக்கூடியவர். ஆனால் ஆளுநர் ஆர்என் ரவி மோடிக்கு எதிராகவே பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து டெல்லி வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். இவருக்கு என்ன இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து முணுமுணுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மூலியமாக கிடைக்குது. தெலுங்கானா அப்படிங்கிற மாநில உருவானதுக்கு பின்னாடி அவ்வளோ பேருடைய வழிகள் இருக்குது. 60 ஆண்டுகால போராட்டம், அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடிய வகையிலையும் தெலுங்கானா மக்களையும் அதுவும் எப்படி இங்கே ஆந்திரா பேசுகிறவங்க வந்து ஆந்திராவில் மட்டும்தான் இருக்காங்களா, ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூடத்தனமான அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறதும் மக்களுடைய மனசை காயப்படுத்தியிருக்கு. இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் ஆர்என் ரவி இருக்காரான்னு கேட்டால், அவர் இன்னும் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை, அவர் ஓட்டாண்டியே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவருக்காக வந்து ஏதோ இறக்கப்பட்டு ஒரு போஸ்டிங்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் பேசப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஆளுநர் ஆர்என் ரவியை பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பெருமையையும் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஆர்என் ரவியினுடைய அந்த வார்த்தைகளையும் மையப்படுத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.